ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விளையற பெற்ற நல்ல மகிமையின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால் மலையாவரை அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் மூலியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழுந்து வீணாய் போகாது. ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் செவிகளில் கேட்டோமோ அந்த செவிகளில் கேட்கப்பட்ட அத்துணை வாக்கு தத்தங்களும் உங்களை பெருமையாய் விட்டுவிடவே விடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாரெல்லாம் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்தோமோ, நம்முடைய உதடுகளால் உச்சரித்தோமோ, அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஏதாவது குறைவு உண்டா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்று மாத்திரம் நல்ல உறுதியாக மனதிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்ந்துதான், இந்த ஊழியத்துக்கு சேர்ந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பெருகப்படுவார். அல்லேலூயா. என்றைக்குமே தரையிலே கிடக்க மாட்டான். அல்லேலூயா. உலகத்தில் கூட நம்ம வாழுகிற நாட்களிலே, உலகத்துக்கு இசைந்து வாழுகிற காலங்களில் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பா தரையில கிடக்கிறவன் ஒரு நாள் எதுக்கு வருவான்? பாய்க்கு வருவான். அப்படிதானே? தரையில கிடக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்வான்? பாய்க்கு வருவான். நம்ம அதோட எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லிக்கணும், பாயில கிடக்க ஒரு நாள் வெட்டுக்கு வருவான், பாத்திரம் பஞ்சு மெத்தைக்கு வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்று நாம ஒரு கீழ் நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்திலே, பல ஆசீர்வாதங்களிலே, பல காரியங்களிலே நம்ம கீழ் மட்டத்தில் ஒருவேளை இருக்கலாம். ஒரு நாள் உண்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்மலையின் மேல் நிறுத்துவேன் என்று சொல்லுங்கள், ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பார், மேல் மட்டத்திலே கொண்டு போய் ஒரு நாள் நம்மை காத்து நிறுத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நம்மை உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவருடைய தேவாலயத்திலே, உடைய ஜபத்திலே, உடைய வேத வாசிப்பிலே, உடைய ஆவிக்குரிய காரியத்திலே பொறுமையாய் காத்திருக்கணும். என்ன செய்யணுமா? பொறுமையாய் காத்திருங்க. எதுக்கு? உயர்த்தும்படி. அல்லேலூயா. ஏற்ற காலம் வைத்திருக்கிறார்கள், ஒரு சமயம் உண்டு. திருமணத்துக்குன்னு ஒரு வயசு வச்சிருக்கிறோம்ல, இருக்க இல்லையா? அப்ப திருமணத்துக்குன்னு ஒரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது போல, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது போல, பிறந்த உடனே பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் சேர்ப்போமா? இல்ல. அப்ப பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்குன்னு ஒரு வயது, ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேலைக்கு போறதுக்கென்று ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்துவதற்கென்று உங்களையும் சரி, என்னையும் சரி, இந்த ஊழியத்தையும் சரி, உயர்த்துவதற்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் தரையில விழுந்து கிடக்கிற விதை ஒரு நாள் என்ன செய்யும்? முளைத்து தலை தூக்கி நிமிரும். அல்லேலூயா. இந்த விதை முளைத்து வெளியே வருகிற பொழுது எப்படி இருக்கும்? அருமையா எந்திரிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? நாளுக்கு நாள் அதனுடைய கிளைகள் அப்படி பசுமையாய் மேலோங்கி வரும். அது போல ஒருவேளை நீங்கள்
மண்ணிலே நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல நீங்களும் நானும் முளைக்காமலே ஒருவேளை இருக்கிறது போல வீழ்ச்சியில் இருக்கலாம். நிச்சயம் ஒரு நாள் உண்டு, நிச்சயம் ஒரு நாள் உண்டு, உங்கள் வாழ்க்கை தளிர்க்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் கனி கொடுக்கும் விருட்சமாய், கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றுவார். அல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னா என்ன? எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிற, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற, தானும் பேரும்புகளோடு கனி கொடுக்கலாம். அந்த மரத்தை என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்களா? கனி கொடுக்காத மரம் எப்படிப்பட்டதுதான்? சபிக்கப்படுகிறது போல. கனி கொடுக்காத மரம் சபிக்கப்படும் விதமாய் இல்லாதபடிக்கு எல்லாராலும் வாழ்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவார். சபிக்கப்படுகிற மரத்தை போல அல்லாமல் கனி கொடுக்கிற மரம் எல்லாராலும் எப்படி புகழப்படுகிறதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கிற விருட்சத்தை போல் மாற்றி எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு என்ன செய்வான்? சீக்கிரத்தில் துளிர்க்கும். இப்ப என்ன வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கோம்? சுகவாழ்வா? துக்க வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கோம். செத்த வீட்டில் துக்கம் இருக்க இல்லையோ, நம்ம வீட்டில் துக்கம் இருக்கு. அல்லேலூயா. என்ன துக்கம்? பொருளாதார துக்கம் படுத்துது. நம்ம வீட்டில் என்ன செத்து கிடக்கு சொல்லுங்க? பொருளாதாரம் செத்து போய் கிடக்கு. அப்படித்தனையா வேதம் சொல்லுது, உங்க துக்கம் சந்தோஷமாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். பொருளாதாரத்தில் ஐயோ நான் பிள்ளைகளை என்ன செய்வேன், கட்டி பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு, ஐயோ நான் இந்த காரியத்தை நடைபெறுவதற்கு, ஐயோ நான் இந்த கடனை இத்தனை லட்சம் கடனை அடைப்பதற்கு நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி கேள்வியோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எங்க கடன் வாங்க இவ்வளவு காலம் ஆயிட்டு, கடன் அடைக்க ஒரு காலம் உண்டா இல்லையா? உண்டு இல்ல? கடன் வாங்கி வாங்கு கொண்டா, கொடுக்க கொடுக்க வாங்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம வாங்கின கடன் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காலத்தை நிர்ணயம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த காலத்தை நமக்கு என்ன செய்ய போகிறாரோ, நிர்ணயம் பண்ண போகிறார். உங்கள் கடனெல்லாம் நீங்க அடைக்க போறீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நம்பினால் நடக்கும், ஏற்றுக்கொண்டால் நடக்கும், விசுவாசித்தால் நடக்கும். ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையின் கதவு இன்றைக்கு திறக்கப்படுகிறது. நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஆண்டவர் என் ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் முறையிடுறது யார்கிட்ட? முறையிடம் அப்பாவை நோக்கி முறையிட வேண்டும். நாங்கள் நாம் வடிக்கிற கண்ணீர் யாரிடத்தை நோக்கி வடிக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்ணீரை வடிக்க வேண்டும். அப்பா உங்களை விட்டு அநிருக்கிறது எங்களுக்கு யாரும் இல்லப்பா, எங்களை விசாரிக்க உமைத்தவரை யாரும் இல்லை. எங்க கண்ணீரை விசாரிக்கணும்னா நீர் தான் விசாரிக்க முடியும். அல்லேலூயா. எங்க கடனை உங்களால மட்டும்தான் விசாரித்து விடுதலை தர முடியும். என் கஷ்டத்தை விசாரித்து உங்களால மட்டும்தான் விடுதலை தர முடியும். என் வியாதியை விசாரித்து, என் நோயை விசாரித்து உங்களால மட்டும்தான் சுகம் தர முடியும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை விசாரித்து என் பிள்ளைகளை உங்களாலதான் வாழ வைக்க முடியும் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிறவர், அவர் விசாரிக்கிற தெய்வம், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதான் பாடல் பாடினோம், அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை என்ன செய்வாராம், இன்பமாய் மாற்றி
மாற்றுகிறவர். அவரை அண்டி வந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறுமா? இன்பமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரே அற்புதமானவர், அற்புதமானவர், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அந்த அற்புத தேவன் நிச்சயமாய் அந்த அற்புத உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நம்முடைய ஊழியங்களை அற்புதம் செய்வார், நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார், உங்க கணவருக்கு, மனைவிக்கு, உங்க பெற்றோருக்கு, உங்க குழந்தைகளுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் மிராக்கிள் உண்டாகும். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். எப்படி தாகத்தோடு ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா தாகம் தீர்க்கப்படுகிறதோ, அதே போல் ஆண்டவர் கடலிலே தாகமாய் இருக்கிற உங்களுக்கு அற்புதம் என்னும் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் தாகத்தை தீர்ப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சகலத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த வேலை வரையில திருமணம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம 21 வயசுல, 22 வயசுல, 20 வயசுல, 23 வயசுல கட்டி கொடுத்துடலாம், பொண்ணு எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். அவர் ஒரு வேலை வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த வேலை வரையில திருமணம் அழகாய் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ 25 தாண்டிட்டு, 27 தாண்டிட்டு நினைக்கலாம், அதுவும் நன்மைக்கே. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட நம்ம பிள்ளைகளை கண்டுகிடாம விட்டுருவோம், ஆனா இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க பிள்ளைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். உங்க சொந்தம் பந்தம் உறவுகள் பொன்பொருள் ஆஸ்தி அந்தஸ்து நிறைய வைத்திருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு மனம் இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு மன உருக்கம் உள்ளவர், மன இரக்கம் உள்ளவர். அவர் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் அவருடைய. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்தால், அது மாத்திரமல்ல, தேவனை அண்டி இருக்க வேண்டும், தேவனை நம்பி இருக்கணும், அவரை விசுவாசித்து இருக்க வேண்டும். புலம்பல் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. எளிமைய தீர்க்கதரிசி வாழ்க்கையில் இல்லாத புலம்பலாம் நம்ம வாழ்க்கையில வந்துட போகுது. அதுதான் ஒரு புலம்பல் பாடலே பாடினார். அவர் வாழ்க்கையில வந்த கஷ்டம், பாடு, துன்பம், வேதனை, நெருக்கம், வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையை சந்திச்சார் எளிமைய தீர்க்கதரிசி. வாழ்நாள் முழுவதும் போராட்டத்தை சந்தித்தார். எவ்வளவோ காலம் ஆகாரம் கிடைக்காம பட்டினியா கிடந்தார். குழிகளாம் தூக்கி போட்டானுங்க. ரொம்ப துன்பப்படுத்தினாலும் சிறைச்சாலைகள்லாம் தூக்கி போட்டானுங்க. அவ்வளவு பெரிய பாடு அனுபவிச்ச அந்த தீர்க்கதரிசி எளிமையா தான் பிரச்சனையெல்லாம் சொல்லி புலம்பலாம். அதான் புலம்பலின் பாடு. அல்லேலூயா. ரெண்டு பேரும் சந்திச்சாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு. ரெண்டு நண்பர்கள் சந்தித்தார். அதிலே ஒரு நண்பன் கேட்டான், எப்பா வாழ்க்கை இப்ப எப்ப இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுல ஒருத்தன் சொன்னான், என் வாழ்க்கை இப்போ சங்கீதத்துல போயிட்டு இருக்கணும். எப்படி போகலாம்? சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடமை. என் வாழ்க்கை இப்ப சங்கீதத்தில் போயிட்டு இருக்கு, ஆடலோடு பாடலோடு போயிட்டு இருக்கணும். ஒரு மாதம் போனது, 2 மாதம் போனது, 3 மாதம் போனது, 6 மாதம் கழிச்சு மறுபடியும் சந்திச்சு ஒருத்தன் அவன் கேட்டான், எப்போ வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஒரே புலம்பலா போயிட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னால என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சங்கீதத்துல போய்கிட்டு இருந்துச்சு. சங்கீதம் இங்கிலத்துல போய்கிட்டு இருந்த வாழ்க்கை இப்ப எங்க போயிட்டான்? புலம்பலாகி விட்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில மேடு பள்ளம் என்பது இயல்பு.
ஏற்ற தாழ்வு என்பது இயல்பு. அல்லேலூயா. அதையும் கடந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று மாத்திர உண்மை, நம்மை கடந்து போக அவர் உதவி செய்வார். கடந்து போக எவ்வளவோ எதிர்ப்புகள் இஸ்ரவேல் மக்களும், பலத்த ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள், ஏழு பலத்த ராஜாக்களை முறியடித்தார்கள் என்று வேதத்தில் பலத்த ராஜாக்கள் அவருக்கு அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தார். ஒரு பக்கம் ராஜாக்களுடைய தொந்தரவு, ஒரு பக்கம் இயற்கையின் காரியங்கள், கரடு முரடான வனாந்தர பயணங்கள், முறுமுறுப்பு, சாப்பாடு முறுமுறுப்பு, ஆகாரம் முறுமுறுப்பு, அல்லேலூயா, பல விதங்களில் முறுமுறுப்பு. இப்படி வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஒரு நாள் வந்துச்சு, கானானுக்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்கள். அந்த தெய்வம் ஒரு நாள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்கலாம், முறுமுறுப்பு இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு நாள் மாறும், இதெல்லாம் ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் மாறும். ஆண்டவர் நல்ல மனவாளனை கொண்டு வருவார், கவலைப்படாத. நல்ல மனவாட்டியை கொண்டு வருவார், கவலைப்படாதாங்க. நாமளா முடிவு பண்ணா நல்லா இருக்குமா? எங்கேயாவது போய் வண்டி மோதிக்கிட்டு நிற்கும், கத்தர் கொண்டு வந்தார்னா வண்டி அழகாக போயிட்டு. அல்லேலூயா. நாமளா தேர்வு செஞ்சா பிரச்சனை எங்கேயாவது வந்துடும். தேவன் கொண்டு வந்து சேர்த்தார்னா ஈசாக்கு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மகிமையா இருந்துச்சு. தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். ஏன்னா யார? ரெபெக்கால தேவன் வந்து கொண்டு வந்து சேர்த்தார். எந்த பிரச்சனையும் இல்லாம அழகாக சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. சிம்சோன் அவனே கொண்டு வந்து சேர்த்தான். தாய் தப்பன் சொல்லலாம் கேட்காம அவனே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்தான். நிலைமை மோசமாகிட்டு, வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. சிம்சோன் வாழ்க்கை அவனே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தா வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. ஆனா தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்து அனுப்பினார், ஈசாக்கு வாழ்க்கை செழிப்பா மாறிச்சு. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். தாயின் தகப்பனை கனமண்டி, தாயின் தகப்பனும் யாரை நிர்ணயம் பண்ணுகிறார்களோ அவர்களை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டால் அந்த வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். நாமளே சூஸ் பண்ணா அது எங்கேயாவது போய் முட்டி மோதிக்கிட்டு தான் நிற்கும். அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், முட்டி மோதி வாழுகிறத எத்தனை பேர் அப்படி வாழ்றாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அனுப்பின வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் கொடுத்த மனமானதோ மனவாட்டியோ இருந்தால் அது நல்ல வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. சின்ன சின்ன கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன காரியங்கள் மேடுபடும், அதெல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. பேசி தீர்த்துடலாம். ஆனா தேர்ந்தெடுத்து கொடுக்கறது யாரா இருக்கணும்? தேவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். மனவாளனை மனவாட்டி யார் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்? மனவாளனை மனவாட்டி தேர்ந்தெடுக்கிற பொழுது அப்பா உங்களுக்கு சித்தமானு கேட்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ஐயா நாங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம், ஐயா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம், என்ன செய்யணும், இது ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. சரி, நாங்க சொன்ன கேட்டுக்கிடுவீங்களா? அப்படி எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க? நான் நிறைய பேர் பார்த்துட்டேங்க. வருவாங்க, இந்த பொண்ணு சித்தமானு தேவனுக்கு சித்தமானு சொல்லுங்க, நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, தேவனுக்கு சித்தமானு கேட்டு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிக்குமா? சில நேரம் அவருக்கு பிடிக்காம இருக்கு. அப்ப நம்ம தேவ சித்தத்தை நேசிப்போம், சொல்லுவோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத போல தெரியுது அப்படின்னு. அப்படியா? சரியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரியா? சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அடுத்தால ஒரு பொண்ணை பார்ப்பான். ஆண்டவர் சரி, மறுபடியும் சொல்லுவான், ஐயா இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், தேவனுக்கு சித்தமா, இந்த மனம், இந்த மாப்பிள்ளை சித்தமா
இந்த பொண்ணு சித்தமா அப்படின்னு கேட்பான். ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில சொன்னான், சரி ஆண்டவருக்கு சித்தம் அப்படின்னு. இப்ப யாருக்கு பிடிக்கல? குடும்பத்துக்கு பிடிக்கல. தேவனுக்கு சித்தமானு எவன் கேட்டு கேட்க சொன்னானோ அவனுக்கு பிடிக்காம அவன் கேட்பான், தேவனுக்கு இந்த பொண்ணு சித்தமா, இந்த மாப்பிள்ளை சித்தமா என் பிள்ளைக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன கேட்டே சொல்லியாச்சு. எப்ப அவன் பிள்ளைக்கு இது சரி வரும்? ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த குடும்பம் சரியா வரும், இந்த பிள்ளை சரியா வருவா, அந்த பையன் சரியா வருமா, இது முடியும் அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். இவன் அங்கதான் போய் யோசிப்பான். கடைசியில் எங்க போய் நிற்பான் தெரியுமா? முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தாங்கள தேவனுக்கு சித்தம் சொன்னான் பாருங்க, அங்க போய் நின்று. அப்போ எதுக்கு உனக்கு ஊழியக்காரன்? எதுக்கு நீ ஏன் இதை செஞ்சுட்டு போயிட வேண்டியது? ஊழியக்காரன் போய் கேட்டு அவன் தேவனிடத்துல கேட்டு கடைசியில யார மீறி செய்த? தேவனை மீறி செய். அப்புறம் ஐயா அவங்க குத்துது குடையதுன்னா அது அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் கொண்டு வருவாருங்க. அவ்வளோ ஏங்க, ஒரு மகனையோ ஒரு மகளையோ கத்தர் கொடுத்துட்டாருன்னா அவன் பிறக்கிறனைக்கு அவனும் பிறந்துடுவான். எங்கேயோ ஒரு மூலையில பிறந்துட்டான். அவ்வளவுதான். ஈசாக்கு பிறந்தது யாருக்கா தெரியுமா? ரேபேக்கா குடும்பத்துக்கு தெரியுமா? இப்படி ஈசாக்கு தான் என் வீட்டு வருவான்னு தெரியுமா? இல்ல ஆபிரகாமுக்கு தான் தெரியுமா? என் மருமகா யாரு ரேபேக்கா தான் வருவான்னு தெரியுமா? அவருக்கு தேவன் உத்தரித்து வைத்திருக்கிறான். இன்னாருக்கு இன்னாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்தா அது நலமாயிருக்கும். இன்னைக்கு யாருமே தேவ ஆலோசனைக்கு கீழ்படுகிறது கிடையாது, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கறதும் கிடையாது. கடையில முட்டி மோதி வண்டி எங்க கொட வண்டி சாஞ்சி கிடக்கு பாருங்க, அப்பதான் ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றது. ஆண்டவரே குடும்பம் கொட வண்டி ஆயிட்டு, குடும்பத்துல பிரச்சனை ஆயிட்டு, நீர் எப்படியாவது இதை தீர்த்த காரணம் எனக்கு கெட்டையில இனியப்பா தேடலாம் பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரங்களில் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு செய்யும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். எங்க பிரச்சனை இல்லாத வீடு வாசல் உண்டா சொல்லுங்க? பிரச்சனை இல்லாத வீடு வாசல் உண்டா? கிடையவே கிடையாது. பிரச்சனை இல்லாத வீடு வாசல் ஒண்ணு கிடையாது. ஒரு ஞானியின் இடத்துல ஒரு மன ஒரு ஸ்திரியானவள் போனான், அவருடைய பிள்ளை இறந்து போச்சு. இறந்தவனும் அந்த ஞானியிடத்துல போய் நின்று, ஐயா என் பிள்ளை எப்படியா காப்பாத்தித்தாங்க, என் பிள்ளை இறந்து போச்சு, எப்படியாவது என் பிள்ளை உயிரோட எழுப்பித்தாங்க, என் பிள்ளை காப்பாத்தித்தாங்கன்னு சொல்லி அந்த மகான் இடத்துல போய் இவ கேட்டா. அப்ப அந்த மகான் சொன்னார், இவளுக்கு நம்ம பிள்ளைக்கு விதி முடிஞ்சிட்டு கடவுள் இவ்வளவு காலம் தான் கொடுத்திருக்கிறார், அதுக்கு தெய்வம் இவ்வளவுதான் அவனுக்கு காலம் கொடுத்திருக்காருன்னு சொன்னா இவன் என்ன ஏத்துக்கிடுமாண்டா, நம்மளையும் படிச்சுக்கிட்டு போயிருவா, கோவப்பட்டுட்டு போயிருவான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு மகானுக்கு. அப்ப அவர் சொன்னாரு, உன் பிள்ளைய நான் காப்பாத்துறேன், உன் பிள்ளைய உயிரோட எழுப்பி தாரேன், நான் செய்ய நான் சொல்றது மட்டும் நீ எனக்கு கிடைச்சிரு செஞ்சிரு, அதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா நம்ம பிள்ளை உயிரோட எழுப்பி தந்துடுறேன் அப்படின்ட்ட. சரி ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடுறேன் சொல்லுங்க, உடனே நான் செய்யறேன், எனக்கு என் பிள்ளை எப்படியாவது உயிரோட எழுப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி போராடினா. சரின்னு சொல்லி அப்பா சொன்னாரு, அம்மா போ ஊருக்குள்ள போ, ஊருக்குள்ள போய் சாவு இல்லாத வீட்டுல ஒரு குத்து கடுவு வாங்கிட்டு வந்த. யார் வீட்டுல? சாவு இல்லாத வீட்டுல போய் ஒரு குத்து கடுகு வாங்கிட்டு வா, உன் பிள்ளைய நான் உயிரோட எழுப்பி தரேன், போயிட்டு வா பிள்ளை கருக்குட்டு நீ போயிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இந்த அம்மாவும் போச்சு, ஒவ்வொரு வீடா போகுது. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ எங்க அப்பா இறந்து போனார, எங்க அம்மா இறந்து போனாங்கல்ல, அடுத்த ஒரு வீட்டுக்கு போச்சு, ஐயோ என் கணவர் மடிக்கு போனாரு, அடுத்த ஒரு வீட்டுக்கு போச்சு, ஐயோ எங்க தாத்தா நேத்தா இறந்தாரு. சாவு இல்லாத வீடு, கடைசியில் நம்ம ஊருக்குள்ள திக்கிட்டு வந்து எங்கேயுமே ஒரு குத்து கடவு வாங்க முடியாது. நேரம் அந்த மகான்கிட்ட அந்த அம்மா வந்துச்சு, ஐயா சாவு இல்லாத வீடே இல்லை, நான் ஒரு குத்து கடுகு வாங்க முடியல, நீங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே கடுகு வாங்க முடியாத அளவுக்கு எல்லா வீட்லையும் சாவு இருக்கு. சாவு என்பது நிர்ணயிக்கப்பட்டதுமா,
எல்லா மனிதனுக்கும் மரணம் உண்டு. எந்தெந்த வயதில் யார் மறிக்கணுங்கிறது இறைவன் எழுதுனது. அதனால யாராலும் மாற்ற முடியாது. எல்லாரையும் உயிரோட எழுப்புனா பூமி தாங்க. சாவில்லாத வீடு எங்கேயாவது இருந்துச்சாமா நீ பாத்தியாமா? சாவில்லாத ஒரு வீடு ஒன்று கண்டுபிடிச்சேன்னா நான் உன் பிள்ளையை காப்பாற்றிட்டு வந்திருப்பேன். அதனால இது இயற்கை, இது இயல்பு. அதனால இதை நம்ம நினைச்சக்கூடாது. தேவனுடைய காரியங்களை, கடவுளுடைய காரியங்களை மீறக்கூடாது. சந்தோஷமா போயிடுவாமா, நல்லடக்கம் பண்ணி உன் பிள்ளைக்க நீ ஆறுதலுக்காக சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரா அந்த மகன். அழுதுவியா இங்க? அது போல சண்டை இல்லாத வீடு எங்கேயா இருக்கா சொல்லுங்க. சண்டை இல்லாத ஒரு வீடு எங்கேயா காட்ட முடியுமா? கோபப்படாத ஒரு மனுஷனை காட்ட முடியுமா? நம்ம தான் கடன் இருக்குன்னு நினைக்கும். ஊரு போறா, ஊர்ல போய் எல்லா வீட்டுக்கும் போய் கேட்டா கடன் இல்லாத வீடு நிறைய பேர் இல்லவே இல்லை. கடன் ஒன்று ஒன்று ரெண்டு இல்லைதான் கடன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க கடன் இல்லாட்டாலும் சரி, தேசம் அவங்க மேலே கடன் வச்சிருக்கு, நாடு அவங்க மேலே கடன் வச்சிருக்கு. அப்போ அவனும் கடனாளி தான். அல்லேலூயா. கடன் இல்லாத ஆள் ஒருத்தருமே இல்லை, துக்கம் இல்லாத ஆள் ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அழுது புலம்பினர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிலப்பு ஒரு நாள் மாறுங்க. எப்போதும் இப்படியே இருக்க மாட்டோம், எப்போதும் இப்படியே இருக்க மாட்டீர்கள். நிலைமை ஒரு நாள் மாறும், உங்க சூழ்நிலை ஒரு நாள் மாறும், உங்க வாழ்க்கை தரம் ஒரு நாள் மாறும், உங்க பொருளாதாரத்துடைய சூழ்நிலை ஒரு நாள் மாறும். வீழ்ச்சி அடைந்திருக்கிற உங்கள் பொருளாதார மண்டலம் ஒரு நாள் உயர்வை காணும். பிள்ளைகளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வேலை வரையிலும் ஆண்டவர் சுகம் கொடுத்துருவார். அல்லேலூயா. அந்த வேலை வரணும். நாலு நாள் கழிச்சு தான் ஆசிரியர் எழுப்பணும்னு இருக்கல, மூணாவது நாள் போன எழுப்புவாரா? எழுப்ப மாட்டாரு. நாலாவது நாள் தான் அவனை எழுப்பணும். நாலாவது நாள் தான் அவன் சரீரம் முழுத்து போகணும். எல்லாருக்கும் தெரியும். அவ சொன்ன இப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கும்? நாரி கெட்டு போயிருக்கும், புழு வச்சிருக்கும். அப்படிங்கிற அந்த தருணத்துல அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10,000 ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கும் 10 லட்சம் கடன் அடைக்க வித்தியாசம் இருக்குல்ல. 10,000 ரூபாய் கடன் அடைச்சா சாதாரணமா ஆண்டவர் நினைச்சிட்டு போயிருவிய. 10 லட்சத்துக்கு கடனை வச்சு 10 லட்சம் கடன் அடைச்சா ஆண்டவர் எப்படி நினைப்பிய? ஐயோ, இந்த உலகத்துல எவராலும் செய்ய முடியாததை கத்தர் எனக்கு செஞ்சிட்டார். வாழ்நாள் முழுவதும் மறப்போமா? 10,000 ரூபாய் செஞ்சா மறுநாளே மறந்துடுவோம். புரிஞ்சுட்டா? அதனாலதான் ஆண்டவர் லாசர் மறிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த பட்டணத்துல 2 நாள் உட்கார்ந்துட்டார். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4வது நாள் வந்து எழுப்பினதுதான் அற்புதம். இல்லையா? அவர் நினைச்ச அங்க வந்திருக்க வேண்டாம். புரிஞ்சுட்டா? அவர் நினைத்தா வந்திருக்க வேண்டாம். ஐயா, அவர் மரண அவஸ்தப்படுதான்னு சொன்ன உடனே அங்கிருந்தே சொல்லி வார்த்தை எனக்கு குணமாக்கிறோம். 100 கோடி வீட்டுக்கு ஆண்டவர் போகவே இல்லை. போகாமலே வார்த்தை அனுப்பி குணமாக்குனார்ல. ராசர் மறிக்க போறான்னு செய்தி கேட்டாரு. அவ ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது நடக்கட்டும் கொஞ்ச காலம், அப்ப கொஞ்சம் தாமதிக்கிறாரு. கண்ணீரை போல சிந்துக்கிட்டதையா, அதுக்கப்புறம் நான் வாரேன். கண்ணில் கண்ணீர் இல்லாத நேரத்தில் அவர் வந்து உங்க கொண்டா உங்ககிட்ட வந்து நெழிவார். மனந்தசன் அவ்வளவுதான். எப்படி அவ்வளோ? 35 வசனம் சொல்லுது. அவர் இயேசு மனக்கசம், இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எப்படி விட்டாரா? இயேசு கண்ணீர் விட்டார் என்பது வசனம். அதுக்கு முன்ன சொல்றாரு, மனங்கசந்து அழுதார், துக்கம் தாங்க முடியாம. ஏன்னா உங்க கண்ணில் கண்ணீர் இல்லை, எல்லாம் வத்தி போச்சு. அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். இப்ப என்னட்டு அவர் மனங்கசந்து உங்க கண்ணீரை ரிப்ளை பண்றாரு. அல்லேலூயா. என்னால ஆண்டவர் கைவிட மாட்டாரு, அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன பண்ணாலும் பேச, யார் என்ன பண்ணாலும் சொல்லட்டும், கவலைப்படாதீங்க. எனக்கெல்லாம் ஊழியத்துக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கு, எவ்வளவு நெருக்கடி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? எனக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கடியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னு, எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கத்தர் அதை அறிவார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார்,
நான் கூட இருக்கிறேன். கூட இருக்கிறேன். உன்னை கொண்டு வந்தது நான் தானே, நீ வந்தையா? இந்த கேள்வி ஆண்டவர் என்று அடிக்கடி கேட்ட கேள்வி. உன்னை கொண்டு போய் நிறுத்தினது யாரு? இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தை கட்டி இந்த இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண கொண்டு போய் நிறுத்தினது யாரு? நீயா போனியா? நானும் அவனை கொண்டு போனோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னான், என் பதில அதுதான், உண்மை அதுதான். ஆண்டவர் தான் நீ கொண்டு வந்த ஊரே வேண்டான்னு தான் நான் ஓடி பண்ண பெயர். ஏன்னா என் உறவுகள் பத்தி எனக்கு தானே தெரியும். வாசிப்போம். யாக்கிராகமும் 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை தியானித்து கடந்து சொல்வோம். யாக்கிராகமும் 14வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள். என்ன சொல்றாரு மோசே? ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னதான் சொல்லுங்க? நமக்கு பிரச்சனையே பயம். பணம் இல்லங்கிறது பிரச்சனையை விட, கடன் பிரச்சனையை விட, வியாதியுடைய வேதனையை விட நமக்கு பிரச்சனை என்னதுதான்? நம்மளை நாமளே பயப்படுகிறது தான். அல்லேலூயா. முதல்ல எல்லாத்தையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே சார் பைபிள் அதை அடிக்கடி நமக்கு சொல்லும். ஏமா நீ பயப்படாத பயப்படாத பயசுற ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியர்களை என்றைக்குமே காண்பது இல்லை. அல்லேலூயா. எங்க இஸ்ரவேல் மக்களை புறப்பட பண்ணினது யாருதான்? அந்த இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் முடிஞ்சிட்டு நாங்க புறப்பட போறோம் அப்படின்னு புறப்பட்டு வந்தாங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. 400 வருஷம் முடிஞ்சிட்டியா? நீ சொன்னீர் 400 வருஷம் முடிஞ்சோடனே என் ஜனங்கள்லாம் புறப்பட்டு போயிருவாங்க, விடுதலையாக்கன்னு சொன்னாரு. நாங்க புறப்பட்டு போறோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிஞ்சிட்டு நாங்க புறப்படுதான்னு சொல்லி அவங்களே புறப்பட்டு வந்தாங்களா? இல்லை, ஆண்டவர் புறப்பட வைத்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலே, நெருக்கத்திலே, பிரச்சனையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, கடனிலே, வியாதியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாச்சு. இனி நம்மளால முடியாது, அவர் புறப்பட பண்ணிடுவார். அல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம், நோயிலிருந்து சுகம், கடனிலிருந்து விடுதலை. விடுதலையின் பயணம் தொடர ஆண்டவர் தொடங்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் மகனே, மகளே பயப்படாதீர்கள். செங்கல் வேலை பழமொழி எவ்வளவு எவ்வளவு அருமையான பழமொழி. சீரழிந்து செங்க சீர் அழிந்துன்னா அவன் நன்மைகளும் அழிந்து போய் இப்ப என்ன சொமக்கான்? எகிப்துல வந்து செங்கல் அறுத்து செங்கலை சுமக்கான். எவ்வளவு அருமையான பழமொழி பாருங்க. அந்த பழமொழி இருக்கு இவருக்கு, இவங்களுக்கு தான் பொருத்தம். இந்த எகிப்துல நடந்த சம்பவத்துக்கு ரொம்ப பொருத்தம் அந்த பழமொழி. சீரழிந்து செங்க சுமந்த அப்படின்னு அவன் தேவன் கொடுத்த சகல சீரையும் இழந்து போய் கடைசியில எகிப்துல வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள். செங்க சுமக்கிறான், செங்கல் அறுத்து செங்கலை சுமக்கிறான். அல்லேலூயா. அந்த வேலை வந்துச்சு. 400 ஆண்டுகள் முடிந்தது. தேவன் ஒருவரை எழுப்பினார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை அனுப்பி
அனுப்பினான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு எப்படி அந்த மக்களுக்கு மோசையை அனுப்பினாரோ அதே போல ஒரு பிரச்சனையை தீர்க்க ஒரு தூதன் வருவான். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நம்மை விடுதலையின் பயணத்துக்குள் நடத்துவதற்கு ஒரு தூதனை தேவன் அனுப்புவார். சொல்றாரு, மகனே மகளே பயப்படாத. அல்லேலூயா. என்று இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு எகிப்து மாட்டான், எகிப்தியர்கள் மாட்டான். அல்லேலூயா. அவன் நிம்மதியா வாழ விட்டான். கடன் நிம்மதியா நம்மளை வாழ விடுதா? பலவீனம் நோய் நம்மளை நிம்மதியா வாழ விடுதா? இல்ல கவலை கஷ்டம் தான் நம்மளை வாழ விடுதா? அதுதான் எகிப்தி. அதான் சொல்றாரு, என்று கண்ட எகிப்தியர்களை என்று அனுபவிக்கிற கடனை வியாதி இனி காண மாட்டீர்கள், தேடினா கூட காண மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஆமென் சொல்லுங்க. நீங்களே கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. புரிஞ்சுட்டா? அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்கிடுவாரு. அதான் என்று கண்ட எகிப்தியனை காண மாட்டா. இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இன்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் இனி நீ காண்பதே கிடையாது அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்கிறாரு பத்தியெல்லாம் நம்ம ஆண்டவர். நம்ம பயந்துகிட்டு கிடவா என்னையும் சேர்த்தன் சொல்றேன், நானும் மனுஷன் தானே. அல்லேலூயா. கடுமனால அடிக்கடி பயம் வந்துதான் போகுது. அதான் பழமொழி சொல்லுவான், எல்லாத்துக்கும் பழமொழி தான் பொருந்து. அல்லேலூயா. மண்டடியும் காய்ச்சலும் யாருக்கு வந்தாதான் தெரியும். யார் எனக்கு கடவுளிக்கு மண்டடி அப்படின்னு சொல்லி போய் சொன்னா ஈஸியா மறந்து சொல்லுவோம்ப்பா. அந்த வெங்காயத்தை தடை போடும், அந்த அமிர்தாஞ்சனை போட்டு போடும், இல்ல இந்த ஒரு ரூபா மாத்திரையை போட்டு போய் பாடுப்போ அப்படின்னு சொல்லி ஈஸியா தள்ளி விட்டுருவான். அது தனக்கு வந்ததுக்கு அப்பதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பாரம், எவ்வளவு பெரிய வேதனை என்பது. பசி யாருக்கு தெரியும்? பசியோடு இருக்கிற வறுமையில் இருக்கவனுக்கு தான் பசி தெரியும். அல்லேலூயா. பசி இல்லாதவனுக்கு தெரியுமா பசியை பத்தி? அல்லேலூயா. அப்ப ஏழ்மை யாருக்கு தெரியும்? ஏழ்மை நிலையில் இருக்கிறவனுக்கு தான் வறுமை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு தான் நான் என்ன பண்ணேன், உன் தரித்திரத்தலாய் ஏற்றுக்கொண்டு நான் தரித்திரரானேன் அப்படின்னு. யாரு நீங்களும் நானும் எதுவாகிறதுக்கா? யார மாறுவதற்கு? ஐஸ்வர்யவான்களாய் நீங்களும் நானும், வறுமையிலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கிற நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு அவர் நம்முடைய வறுமை வெறுமையெல்லாம் அவர் தம்முடைய தரித்திரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவரே தரித்திரரானார். அல்லேலூயா. அவர் நமக்காக தரித்திரர் ஆயிட்டார் அப்படின்னா இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு ஆளுக்கு 10,000 கடன் கொடுக்கணும், அந்த கடனை நான் கொடுத்துட்டா கடைக்காரன் இனிமே உங்ககிட்ட வருவானா? ஏன்னா உங்க கடனை யார் தீர்த்துட்டா? யாரோ ஒருத்தர் நான் தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க கடன்காரன் அவனுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் உண்டா? நம்முடைய வறுமை வெறுமை தரித்திரம் இதெல்லாம் அவர் சுமந்துட்டார், அவர் வாங்கிக்கிட்டார். இப்ப அவரிடத்துல உள்ள ஐஸ்வர்யத்தின் காரியங்கள் எல்லாம் இப்ப எங்க வந்துட்டு? நமக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியிலே எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தமோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தான் நம்முடைய அடிமை காரியங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் ஜீவிப்பதற்கு வாழ்வதற்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். அதனாலதான் இங்கு சொல்லப்பட்டது, மகனை பயப்படாதீர்கள் என்று கண்ட எகிப்தியரை என்ன செய்ய மாட்டீங்க, இனி காண மாட்டேன், தேடினா கூட கிடைக்க மாட்டான். இன்னொரு 10 லட்சம் கடன் வாங்கலாம்னு சொல்லி கடன் யாரா கடன் கொடுக்கணும்னு தேடினா கூட யார் வர மாட்டான். கடன் கொடுக்கிறவங்க கிட்ட உங்க கண்ணிலே மாட மாட்டான். நீங்க கடனாளி ஆயிரப்படாதீங்க. அப்ப ஆண்டவர் கடன் வாங்காத சூழ்நிலையை உருவாக்கிடுவார். கடன் கொடுக்கிறவனையும் உங்க பக்கம் வரவிட மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பத்தியெல்லாம். அதனால ஆண்டவர் நம்முடைய நமக்கு எதிர்த்து நமக்கு நம்மளோடு போராடுறவங்க யாரை கண்ட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த
ஆண்டவர் என்னிடத்தில் அடிக்கடி சொன்ன ஒரு காரியமாக இப்ப வரையோ ஆண்டவர் இப்ப சில மாதங்களில் நல்ல தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறார். அதில் ஒரு தரிசனம் நேற்றும் கண்டேன், இந்த நாளும் கண்டேன், நிரம்பி வருகிற ஒரு கூட்டம் சொன்னார். தோட்டத்தில் நடப்படாத நாட்டுகள் என்ன செய்யப்படும்? அடங்குபடும் என்று சொன்னார். அன்னைக்கு நமக்கு எதிர்த்தவங்களெல்லாம் தேடனா கூட இருக்க மாட்டாங்க என்று ஆண்டவர் தீர்க்கமா சொன்ன ஒரு வார்த்தை. எதிர்த்து நின்றவன், எதிர்க்கிறவன், போராடுறவனா நீ தேடனா கூட நினைக்க மாட்டான், இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அண்டவரே அவன் எந்த முடியாது இருந்துட்டு போட்டோம், அவனை பிடிக்கிறார்கள் தோட்டத்தில் இருந்து. அழுகையா உண்மையில நான் ரொம்ப வேதனையோடு கண்ணீர் வடிச்சோண்டு, வேதனையும் கண்ணீர். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தா அவன் என்னதான் தாங்கணும், தாங்க முடியுமா? ஒரு அளவுதான நெருக்கடியை தாங்க முடியும். ரொம்ப ஒரு மனுஷனுக்கு பிரஷர் நெருக்கடி கொடுக்கலாம் நினைக்குமா? மனுஷனா இருந்தா இன்னொருத்தவே நாலு பேர்ட்டு சொல்லுவான், நாலு பேர்ட்டு சொல்லி எனக்கு நியாயம் கேளு, விசாரி, நீ சொல்லப்பா அப்படிமா. ஒளியக்காரனாங்க யார்கிட்டதான் போய் சொல்ல முடியும்? அப்பாவிடத்துல மட்டும்தான் கண்ணீர் வடிக்க முடியும். ஒளியக்காரன் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் கண்ணீருக்கு பதில் சொல்ல ஒருவர் இருக்க முடியாது. ஆண்டவர் பயங்கரமானவர். ஆண்டவர் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும், எத்தனை அழுத்தங்கள் உனக்கு எதிராக எதையும் எந்திரிச்சு வந்தாலும் சரி, நீ சும்மா இருக்கின்ற 14வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க சும்மா மட்டும் இருக்க யார்ட்டையும் சண்டை போடாதங்க. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், யார்ட்டையும் போராட வேண்டாம், காராட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். நீ சும்மா இரு, ஒரு நாள் உண்டு வேடிக்கை பார்க்கும் நாள். தேவ யுத்தத்தை, தேவனுடைய யுத்தத்தை உன் சொந்த கண்களால் காணும் ஒரு நாள் உண்டு. அதுக்குதான் ஆண்டவர் சும்மா இருடா அப்படின்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போராட வேண்டாம், நீ அமைதியாயிரு, நீ பொறுமையாயிரு, யுத்தம் என்னுடையது அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நெருக்கடி கொடுத்தாலும், என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவாயில்லை, சும்மா இரு. தோட்டத்தில் எவ்வளவு காலம் தான் களை இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பயிர் அறுக்கும் நாள் வரைக்கும் இருக்குமா? பயிர் விளைந்ததுக்கு அப்புறம் களை என்ன செய்யும்? அறுக்கப்படும், பிடுங்கப்படும். பிடுங்கப்பட்டு என்ன செய்யப்படும்? பயிர்கள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், களைகள் எல்லாம் அக்னியில் சூட்டரிக்கப்படும். எனக்கு நிகராக, எனக்கு நேராக, எனக்கு எதிர்த்து களைகள் எழும்புகிறது என்று நீ கவலைப்படாத, அது சுட்டரிக்கப்படுவதற்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எதிர்ப்பு குத்தி கவலை ஏற்படாதன்ட்டார். யார் எந்த எதிர்ப்பு கொடுத்தாலும் கவலைப்படாத, நீ சும்மா அமைதியா இரு, நீ யாருக்கும் போராட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டார் ஆண்டவர். நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் அதே தான் கவலைப்படக்கூடாது. கத்திருக்கிற பொறுமை இன்னைக்கு நிறைவேற்ற இல்லை நம்மகிட்ட. என்ன இல்லை? பொறுமை. அவர் பத்து வார்த்தை பேசினா ஒத்த வார்த்தையா பேசி ஆகணும்னு நினைக்கும். பத்து வார்த்தை பேசினா ஒத்த வார்த்தையாவது ஒரு ஈக்கிய வச்சா ஒரு குத்தாவது குத்தம்னு நினைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பத்து வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல, நீ ஒத்த வார்த்தையும் பேசாம இருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரு? உன் எதிராளி பத்து வார்த்தை பேசினாலும் சரி, நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாயிரு, நான் அந்த பத்து வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்க அப்படின்ட்டார் ஆண்டவர். அவர் பதில் கொடுத்தா தாங்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி. நம்ம அமைதியா போயிடணும், பொறுமையா போயிடணும். பத்து வார்த்தையில பத்தாயிரம் வார்த்தை பேசினாலும் சரி, அமைதியா பேரும், ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே கூடாது, அமைதியா போயிட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துக்கிடுவாரு. இல்லையா? நெருக்கடிகள், போராட்டங்கள், அழுத்தங்கள்,
அல்லேலூயா. அறிமுகமானவர்களும் தெரிந்தவர்களும் நண்பர்களும் தான் ரொம்ப எதிர்ப்பை கொண்டு வர்றாங்க எனக்கு. அல்லேலூயா. போவாத போவாதன்னு சொல்லி நிறுத்திடலாம். தேவன் ஒரு கூட்ட மக்களை புறப்பட்டு அனுப்பிட்டார், நிறுத்த முடியுமா? தேவன் அனுப்புகிற ஜனத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியும். நிறுத்திக்கோ. நமக்கு என்ன, எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. தேவன் ஒரு கூட்ட மக்களை பவுஞ்சு பவுஞ்சியாய் சாரை சாரையாய் வரிசை வரிசையாய் புறப்பட முடிந்தால் தடுத்து நிறுத்தத்தக்கவன் யார்? பைபிள் சொல்றது, நான் சொல்றது, முடியாது தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? முடியுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் சொல்றார், நீ சும்மா இரு மகனே மகளே, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விதமான காரியம் வந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. பண நெருக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கடன் நெருக்கடி வந்தாலும், வியாதி நெருக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, சோதனை மட்டும் பண்ணுங்க, முறுமுறுக்காதங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். நான் பார்த்துக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, பெருங்கூட்டத்தை அனுப்பிட்டாருன்னா நாளைக்கு அவங்க உள்ள வரணும்னு நினைச்சா என்ன இருக்காது? இடம் இருக்காது. ஆண்டவர் அனுப்பின கூட்டம் நிறைஞ்சிட்ட அப்படின்னா அதுக்குள்ள அவங்க வரணும்னு நினைச்சா கூட இடம் இருக்காது. உட்கா வந்து உட்காரணும்னு நினைச்சா கூட அங்க இடம் இருக்காது. தேவ சங்கங்களால் தேவன் நிரப்பி வைப்பார். தேவ ஜனங்களால் எங்க ஆண்டவருக்கு சேனைகளை உருவாக்குவதற்கு நல்ல வாலிபர்களை நல்ல தடகாத்திரம் உள்ளவர்களை எழுப்பணும்னு அவசியம் இல்லை. அவங்களை போய் கூட்டிட்டு வந்து இவன் தான் எனக்கு பலத்த சேனைன்னு ஆண்டவர் கொண்டு வந்து யுத்தம்னு அவசியம் இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மறித்தவர்களை உயிரோடு எழுப்பி அவனையே பலத்த சேனையாய் கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஆண்டவரால். மறுபடியும் உயிர்ப்பித்து அனுப்ப முடியும்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதுக்கு மேல அவனுக்கு ஆயுசு நாள் இல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் அவ்வளவுதான் ஆயுசு. யாரும் நான் சாக முடியும், நான் சாகவே மாட்டேன் சொல்ல முடியாது. உயிர் போக முடியாது, அது பாட்டு போயிரு, நிறுத்த முடியாது, தடுத்து எவனாலும் இழுத்து முடிக்க முடியாது. மாட்டு சரடை இழுத்து மாதிரி உயிரை பிடிச்சு இழுக்க முடியுமா யாராலும்? ஒருத்தரால் இழுக்க முடியாது. எந்த நேரம் உயிர் போகுதுங்க எவனுக்கும் தெரியாது. நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு 100 வருஷம் ஆண்டுறேன் அப்படின்னா ஒரு பேரும் ஆள முடியாது. எல்லாருக்கும் மரணம் உண்டு, எல்லாரும் மறிக்கதான் செய்யணும். ஒண்ணு நம்ம முந்துவோம், எல்லாம் பிந்துவோம், அவ்வளவுதான். நம்ம முந்தி போயிட்டோம்னா பிந்தி வரப்போறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. இல்ல அவன் மரணம் இருக்க முடியுமா? இருந்துட முடியுமா? இல்ல இருக்கதான் விட்டுருவாரு. அல்லேலூயா. வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு நாள் வரையில வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவாருல்ல. நான் இருந்துதான் ஆமே போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த சரீரம் வந்து வாடகை வீடு. இந்த உயிரை கொடுத்தவர் ஒரு நாள் காலி பண்ணிட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. வாடகை வீடு சுவாலி முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நாம இருக்கிற கொஞ்ச காலத்துல சந்தோஷமா சமாதானமா எல்லாரையும் ஐக்கியத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சகோதரர்களாய் சகோதரிகளாய் பார்த்து நாட்களை கொஞ்ச காலம் வாழ போறோம். இந்த கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறது. இதுல மத சண்டை, சாதி சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை,
இதுலயே பாதி காலத்தை ஓட்டிடுவான், வாழவே மாட்டான், சண்டை போட்டே காலத்தை வீணடிச்சிருவான். என்னைக்கு வாழ சந்தோஷமா? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு ஆண்டு அனுபவியன்னு எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தாரு. இவன் சாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, மொழி சண்டை போட்டு நாட்களவரை வீணடிச்சுக்கிட்டான். ஆண்டவர் இன்றைக்கு இந்த பகல்கால வேலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து பயப்படாது இருக்கிற இன்று கண்ட எகிப்தரை நீ காண்பது இல்லை. நீங்க சும்மா இருங்க, எதை குறித்தும் முறுமுறுக்காதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் முறுமுறுக்க வேண்டாம். யாரை எதிர்க்க வேண்டாம், எதிர்த்து போடலாம், சண்டையே போட வேண்டாங்க. அமைதியா பேரும், அமைதியா போடணும், பொறுமையா போயிட்ட போதும். பரிசுத்த வேதம் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறது. பொறுமை உள்ளவன் என்னத்தை சுதந்திரித்துக் கொள்வான், பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். பைபிள்ல நீதிமொழிகளை வாசிக்கும், பொறுமை உள்ளவன் சுதந்திரிக்க முடியுமா? பொறுமையினால எதை சாதிக்க முடியுங்க? அன்பினால் எதை சாதிக்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் உங்களை என்னை பார்த்து நீ பயப்படாதீர்கள் என்று சொல்லி என்று கண்ட ஏற்கனவே நீ காண மாட்டாயின்னு சொன்ன ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்ய, அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் தாசனாகிய மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிருக்கிறது என்ன? புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்க, கூடதான் இருக்கப்பா, போயிட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, உங்களை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட முறையிடுத வாக்கு தத்தபடியா இருக்கு, கவலைப்படாத இருந்தாரு, பயப்படாத இருந்தாரு. நீங்கள் புலம்பாதிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து பெருமைப்படுவேன். இப்படி வாக்குத்தத்தமா இருக்கு, பயப்படாதுங்க. செய்து முடிப்பார். இதுதாங்க நம்பிக்கை, இதுதாங்க அறிக்கை, இதுதான் விசுவாசம். உங்களை என்னையும் பார்த்தான் சொல்றாரு, புலம்பாத, அழாத, கவலைப்படாத, பொறுமையாயிரு, அமைதியாயிரு. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவாருங்க. தேவன் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார். பயப்படாதங்க. அல்லேலூயா. பாடணும்ல, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தொடர்ந்து நான் செய்வேன், பயணம் செய்வேன். அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, நம்முடைய மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பயணம் தொடர வேண்டும், தொடர்ந்து பயணிப்போம். தடை என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் என்ன சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறது தாமே உனக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை அவர் நீக்கி போடுவார், அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார். போய்கிட்டே இருக்கணும். நம்ம அவர்கிட்ட கொடுத்து நியாயம் நீர் செய்யும், நீர் நீதி செய்யும், எல்லாருக்கும் நீர் பதில் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிடும், நம்மளால செய்ய முடியாது. அவரே பார்த்துக்கிடுன்னு விட்டுட்டோம்னா, அவர் நியாயத்திட்டு முன்பாக, நீதிக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. அதனால நீங்களாம் நானும் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கைத்து கட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டினான்னு கேட்டான். ஒரு கூட்டம் சங்கிலியை வச்சு கட்டினாலும் அத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. அதனால தடுத்து நிறுத்தவங்களை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அல்லேலூயா. நான் எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்,
இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தை எப்படி ஆய் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாத, சும்மாயிரு, அமைதியாயிரு, இனி உன் பிரச்சனைகள்லாம் முற்றுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ட்டார். அல்லேலூயா. நான் உன் தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவோம். புலம்பாத, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, பொறுமையோடு காத்திருங்கள். தேவன் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே ஒரு விஷய கண்களை மூடுவோமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பயப்படாது இருங்கள் என்று எங்களை உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாய் முதலாவது எங்களை திடப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து முதலாவது நீர் உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், பயப்படாது இருங்கள் என்று. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன், என்று கண்ட எகிப்தியனை இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று நீர் ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் உயர்த்தப்படும்படிக்கு, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, நாங்கள் மீட்கப்படும்படிக்கு, உம்முடைய பலத்த காரியங்களை காணும்படிக்கு நாங்கள் சும்மா இருக்க, பொறுமையோடு இருக்க, அமைதியாயிருக்க, நிதானமாயிருக்க, ஜெபத்தோடு காத்திருக்க, வேத வாசிப்பிலே தளர்ந்து போகாதபடிக்கு முன்னேறி சொல்ல ஆண்டவரே எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ண காய்ச்சோ, எங்களுக்காக நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணி நீதி செய்யப்பட காய்ச்சோ, பிள்ளைகள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நிம்மதியாய் ஜீவிக்க அனுக்கிரகம் பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே வீடியோவை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி. உங்க கரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை ஊழியத்தை ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் ஊழியத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாட்ஸ்அப் ஊழியத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நல்ல பலனை கொடுக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரும் ரட்சகருமைப்புறமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.